இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக நாட்டின் ஜனாதிபதி பொதுமக்களின் கோபத்துக்கு அஞ்சி நாட்டை விட்டு தப்பிச் சென்ற சம்பவம் 4 தினங்களுக்கு முன் நடந்தது. கோட்டா ராஜபக்ஷ தப்பிச் செல்லப் போகும் விஷயம் இந்தியாவுக்கு முன்கூட்டியே தெரியுமா? அவர் தப்பிச் சென்றதில் இந்திய உளவுத்துறை ராவுக்கு இருந்த தொடர்புகள் என்ன? முழுமையான தகவல்களுடன் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 17 IST நேரம் நள்ளிரவுக்கு காணொளி ஒன்றை பதிவேற்றம் செய்வோம். காணொளியை பாருங்கள். கோட்டா ராஜபக்ஷ தப்பிச் சென்றதன் பின்னணியில் உள்ள விவகாரம் துல்லியமாக புரியும். வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் மதன். கடலில் வைத்து கடற்படை கப்பல் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் பற்றி பரபரப்பு மீடியாவில் கடந்த காலத்தில் சில காணொளிகளை நாம் வெளியிட்டுள்ளோம். அவை தாக்குதல் பயிற்சிகளாக இருக்கும். அந்த காணொளிகளை பார்க்கும்போது ஏதோ சினிமாவை பார்ப்பது போன்ற உணர்வு ஏற்படுமே தவிர இப்படி நியமாக நடக்க வாய்ப்பு உள்ளதா என்ற சந்தேகம் ஏற்படும். இப்போது சூழ்நிலை வேறு. 5 மாதங்களாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான யுத்தம் நடைபெறுகிறது. கருங்கடலில் கடற்படை கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டன. நிஜமான கடல் யுத்தம் நடந்தது, நடக்கப் போகிறது. இப்போது கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட காட்சியை பார்க்கும்போது நிய சூழ்நிலைக்கு மிக அருகே இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும். கடற்படை கப்பல்களை தாக்கி மூழ்கடிக்கும் பயிற்சியை செய்யும் போது அந்த தாக்குதல் இலக்குகள் வெவ்வேறு நாடுகளின் கடற்படைகளில் வெவ்வேறு விதமாக இருக்கும். உதாரணமாக 2 ஆண்டுகளுக்கு முன் ஈரானிய கடற்படை கப்பலை மூழ்கடிக்கும் தாக்குதல் பயிற்சி ஒன்றை செய்தது. அதற்கு பயன்படுத்தப்பட்ட இலக்கு போலியாக தயாரிக்கப்பட்ட ஒரு கப்பலின் மாதிரி, அதாவது டம்மி கப்பல். அமெரிக்கா நடத்தும் இது போன்ற பயிற்சிகளுக்கு நிஜமான கப்பல்களையே பயன்படுத்துவார்கள். இப்போது நடந்துள்ள கப்பலை மூழ்கடிக்கும் பயிற்சிக்கும் நிஜமான கப்பல் ஒன்றே பயன்படுத்தப்பட்டது. அமெரிக்காவின் கவாய் தீவுக்கு அருகே பசிபிக் கடலில் நடத்தப்பட்ட பயிற்சியின் போது மூழ்கடிக்கப்பட்ட கப்பல் அமெரிக்க கடற்படையின் USS ரோட்னி டேவிட்ஸ் கப்பல். இந்த மூழ்கடிப்பு பயிற்சிக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அது என்னவென்றால், 4 நாடுகளின் கடற்படைகள் தமது கப்பல்களையும் விமானங்களையும் பயன்படுத்தி வெவ்வேறு ஆயுதங்களின் மூலம் ஒரே நேரத்தில் தாக்குதலை நடத்தி கப்பலை மூழ்கடித்தார்கள். 4 நாடுகளின் கடற்படைகள் எவை? அமெரிக்க கடற்படை கப்பலை மூழ்கடித்த பயிற்சி என்பதால் அது நிச்சயமாக அமெரிக்க கடற்படை ஒன்று. அமெரிக்க கடற்படையை தவிர கலந்து கொண்ட மத்திய நாடுகளின் கடற்படைகள் கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் மலேசிய நாடுகள் கடற்படைகள். மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்கள் அமெரிக்க கடற்படையால் 1987 முதல் பாவனையில் இருந்த கப்பல். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பசிபிக் கடலில் பாவனையில் இருந்த அந்த கப்பல் 2015 ஓய்வு பெற்றது. 2018 அந்த கப்பலை உக்ரைன் கடற்படைக்கு அன்பளிப்பாக கொடுப்பது என ஒரு திட்டம் இருந்தது. அதன் பின் அது தொடர்பான மேலதிக முயற்சிகள் எதுவும் செய்யப்படவில்லை. இப்போது இந்த பயிற்சிக்காக கப்பலை பசிபிக் கடலில் தாக்குதல் நடத்தி 15,000 அடி ஆழமான கடலில் மூழ்கடித்தார்கள். அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்களில் இருந்து புறப்பட்ட அமெரிக்க கடற்படை விமானங்கள் FA-18, F-35 ஆகிய விமானங்களிலிருந்து கப்பலின் மீது குண்டுகளை வீசின. தாக்குதல் பயிற்சியில் கனடாவும் கலந்து கொண்டது. கனடாவின் ராயல் கனேடியன் கடற்படையின் தாக்குதல் கப்பல் HMCS வினிபெக்கில் இருந்து ஹார்பூன் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் தான் கருங்கடலில் ரஷ்ய கப்பல்களை தாக்கிய ஏவுகணைகள். அதேபோல மலேசிய கடற்படைக்கு சொந்தமான தாக்குதல் கப்பல் KD-Lakir ஏவுகணைகளை ஏவி அமெரிக்க கப்பலை தாக்கியது. We'll be right back.
கப்பல் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட காட்சிகளை பார்த்த நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்திருக்கலாம். ஒரே நேரத்தில் பல ஏவுகணைகள் தாக்குதல்கள் நடத்தியும் கப்பலை உடனடியாக மூழ்கடிக்க முடியவில்லை. இதற்கு வெவ்வேறு காரணங்கள் உள்ளன. முதலாவது, ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து தப்பும் விதத்தில் அந்த கப்பல் எப்படி வடிவமைக்கப்பட்டதா என்பதில் தங்கியுள்ளது. கப்பல் நன்றாக கட்டப்பட்டிருந்தால் அதை மூழ்கடிப்பது சிரமமானது. இரண்டாவது விஷயம், கப்பலில் எந்த ஒரு வெடிபொருளும் கிடையாது, எரிபொருளும் கிடையாது. பொதுவாகவே கடற்படை கப்பல்களில் இரண்டுமே இருக்கும். அப்படியான கப்பலின் மீது தாக்குதல் நடத்தும் போது எரிபொருள் வெடிபொருள் எல்லாமே சேர்ந்து கப்பலை மிக விரைவில் எரிய வைக்கும். மூன்றாவது விஷயம், இது போன்ற கப்பலை மூழ்கடிக்கும் பயிற்சி ஒன்றிற்காக நிஜ கப்பல் ஒன்று பயன்படுத்தப்படுகிறது என்றால் கப்பலுக்கு உள்ளே உள்ள அறைகள் உட்பட அனைத்து பகுதிகளும் மூடி சீல் வைக்கப்பட்டு இருக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலையில் கப்பலுக்குள் தீ பரவுவது மெதுவாகவே நடக்கும். இதனால் தான் ஏவுகணைகள் தாக்கிய பின்னரும் கப்பல் மூழ்குவதற்கு நீண்ட நேரம் எடுத்தது.